இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து பட்டாம்பூச்சிகளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடு. இந்தியாவில் ஒரு சமீபத்திய ஒரு ஆய்வுப்படி 1318 பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்கிறதா வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. இதில் ஒரு 700-800 இனங்கள் வந்து நமக்கு வடகிழக்கு மாநிலங்களிலே வந்து நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அங்கே பயோடைவர்சிட்டி நல்லா இருக்குது. நம்ம தென்னிந்திய பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 350 பட்டாம்பூச்சி இனங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். எங்களுடைய அந்த ஒரு கணக்கெடுப்புப்படி அந்த அட்டவணையில் வந்து 324 பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்கிறதா நாங்கள் வந்து கணக்கு வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டில் 324 பட்டாம்பூச்சி இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்தியாவில் 1318, நம்ம உலகத்தில் வந்து ஒரு 15,000லேருந்து 20,000. இப்போ இந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு 6 குடும்பங்களாக வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 6 குடும்பங்களும் பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து சில குறிப்பிட்ட குணாதிசயங்கள் வந்து இருக்கும். இப்போ இந்த 6 குடும்பங்களில் வந்து இப்போ நம்ம பார்க்குற மிகப்பெரிய பட்டாம்பூச்சிகள், அதாவது நம்மளுடைய சைஸில் வந்து பெரிய பட்டாம்பூச்சிகள் எல்லாமே வந்து ஸ்வாலோடைல் அப்படின்னு சொல்லுவோம், பேப்பிலோனிடே, அந்த குடும்பத்துக்கீழே வருது. இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து நல்ல பெருசாக இருக்கும். இப்போ நம்மளை சுற்றியே வந்து மனிதர்கள் வாழ்விடத்துக்கே வந்து இந்த காமன் ரோஸ், கிரிம்சன் ரோஸ், லைம் பட்டர்ஃப்ளை, காமன் மார்மன், இது மாதிரி சில பட்டாம்பூச்சிகள் வந்து நம்மளை சுற்றியே வரும், நம்மளே பார்த்துருப்போம். குழந்தைங்க வந்து இந்த காமன் ரோஸ், கிரிம்சன் ரோஸை வந்து ராஜாராணி அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருக்கும், அந்த விங்ஸில் வந்து உங்களுக்கு வெள்ளை கலரில் வந்து இருக்கும், அந்த அதனுடைய பாடி வந்து சிவப்பு கலரில் இருக்கும். இந்த ஸ்வாலோடைல்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் தான் வந்து பட்டர்ஃப்ளைஸில் வந்து சைஸில் வந்து பெருசு. இப்போ இந்தியாவில் வந்து பெரிய பட்டாம்பூச்சி அப்படின்னு சொன்னோம்னா சதர்ன் பேர்டு விங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சதர்ன் பேர்டு விங் வந்து நம்ம தென் மாநிலங்கள் மட்டுமே வந்து கிடைக்கிது. இதுதான் வந்து இந்தியாவிலே கிடைக்கிற மிகப்பெரிய பட்டாம்பூச்சி. இது வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தது. இதுக்கு அடுத்தது வந்து பியரிடே அப்படின்னு சொல்லுவோம். இந்த பியரிடே வந்து வெள்ளை கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் வந்து இருக்கும் இந்த குடும்பத்தை சார்ந்த இனங்கள். எமிகிரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இதில் காமன் எமிகிரண்ட், மாட்டில் டெமிகிரண்ட், ரெண்டு பட்டாம்பூச்சி இருக்குது. இந்த ரெண்டு பட்டாம்பூச்சியுமே நம்மளை சுற்றி எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பச்சை கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் நம்மளை சுற்றி பறக்கிற பட்டாம்பூச்சி இந்த எமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குடும்பம் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு வறண்ட பகுதிகளில் காணப்படும். நீர்நிலைகள் பக்கத்தில் இதுங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிக எண்ணிக்கையில் நமக்கு கிடைக்கும். இதற்கு அடுத்து நிம்ஃபலிடே அப்படின்னு வந்து ஒரு ஃபேமிலி. இந்த நிம்ஃபலிடே வந்து ப்ரஷ் ஃபுட்டட் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிம்ஃபலிடே தான் வந்து கலர் கலராக நம்ம பார்க்குற எல்லா பட்டர்ஃப்ளைஸுமே வந்து இந்த நிம்ஃபலிடே பட்டர்ஃப்ளைஸ் ஃபேமிலியிலேருந்து நமக்கு கிடைக்கிறது தான். நம்மளை சுற்றி உள்ள பட்டர்ஃப்ளைஸில் முக்கியமான பட்டர்ஃப்ளையாக சொல்லணுன்னா பிளைன் டைகர், சிவப்பு கலரில் இருக்கும். இந்த எருக்கஞ்செடி தான் வந்து அதுக்கான உணவு தாவரம். எருக்கஞ்செடி பக்கங்களில் வந்து நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து காமனாக நம்மளை சுற்றி பறக்கிற ஒரு பட்டாம்பூச்சி, நிம்ஃபலிடே அப்படின்றது. இதுக்கடுத்து லைக்கனிடே அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூஸ். இந்த ப்ளூஸ்ன்றது வந்து சைஸில் ரொம்ப சின்னது, நம்ம கை விரலுக்குள்ளே அடக்கிடலாம். ரொம்ப சின்ன பட்டாம்பூச்சிகள், தரையிலேயே இருக்கும், ரொம்ப மேலே வந்து மிகப்பெரிய அளவில் பறக்காது, தரையை ஒட்டியே பறக்கிறது. இதுங்களுடைய அந்த ஓப்பன் விங் சொல்லுவோம், அதுங்க திறந்த நிலையில் வந்து ப்ளூ கலரில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபேமிலிக்கு வந்து ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பட்டாம்பூச்சி தான் வந்து ஓரியண்டல் கிராஸ்டுவல். சதர்ன் பேர்டு விங் எப்படி நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பட்டாம்பூச்சின்னு சொன்னோமோ, அதுமாதிரி மிகச்சிறிய பட்டாம்பூச்சின்றது வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கிற இந்த ஓரியண்டல் கிராஸ்டுவல். சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. இந்த ரெண்டுமே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது. இந்தியாவினுடைய காணப்படும் மிகப்பெரும் பட்டாம்பூச்சியுமே அந்த சிறிய பட்டாம்பூச்சி இரண்டுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நமக்கு கிடைக்குது. இதுக்கு அடுத்த ஃபேமிலி வந்து ஹெஸ்பரிடே அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கிப்பர்ஸ். இது பெரும்பாலும் பார்த்தா யாரும் பட்டாம்பூச்சின்னே சொல்ல மாட்டாங்க, ஒரு சாதாரண பூச்சி மாதிரி இருக்கும், ஆனால் அதுங்களும் பட்டாம்பூச்சி தான். இதுங்க ஒரு டல் கலரில் இருக்கும், டல் ப்ரௌன் கலரில் மேக்ஸிமம் இருக்கும். இதுங்க வந்து நல்ல வேகமாக இருக்கிற பட்டாம்பூச்சிகள், இப்போ இந்த
இது சொன்ன எல்லா பட்டாம்பூச்சி குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் வரிசையாக நிற்க வச்சு ஓட விட்டோம்னா இந்த ஸ்கிப்பர்ஸ் தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு போயிடும். சைஸில் சின்னதாக இருந்தாலும் நல்ல வேகமாக அதுங்களால் வந்து பறக்கக்கூடிய குணம் உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ரியோடினிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி. இந்த ரியோடினிடே ஃபேமிலி வந்து மெட்டல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த குடும்பத்துலேருந்து ஒரு ரெண்டே ரெண்டு இனம் மட்டும்தான் நமக்கு இருக்குது, ஆனால் மற்ற இடங்களில் வந்து நிறைய இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நிம்ஃபலிடே, லைக்கனிடே, ஹெஸ்பரிடே, இது மூணுமே வந்து 80-90 இனங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்திருக்கும். ஒரு 30 மேற்பட்ட வகை வந்து பேரிடிலேருந்து கிடைக்கும். ஒரு 19 இனங்கள் வந்து பேப்பிலோனிடையிலேருந்து கிடைக்குது. ரெண்டே ரெண்டு இனம் வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி ரியோடினிடே. இதுதான் வந்து பட்டாம்பூச்சிகளினுடைய ஒரு ஒரு எண்ணிக்கையினுடைய வந்து ஒரு பிரிவு அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா பட்டாம்பூச்சிகளினுடைய லைஃப், எவ்வளோ நாள் வந்து அது உயிர் வாழும், இது எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி வந்து இருக்கும். பட்டாம்பூச்சிகள் வந்து பெரும்பாலும் ரொம்ப நீண்ட நாட்கள் வாழறது கிடையாது. நான் சொல்கிறது வந்து முழு வளர்ச்சி அடைந்த பட்டாம்பூச்சி, அந்த கூட்டிலிருந்து வெளிவந்த பட்டாம்பூச்சி, அதுங்களுடைய லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில நாட்கள்லேருந்து சில வாரங்கள் மற்றும் சில மாதங்கள் மட்டும்தான். இதில் ஒரு ரஃப்பாக சொல்லணும்னா ஒரு பெரிய அளவில் உள்ள பட்டாம்பூச்சிகள் வந்து கொஞ்சம் வாழ்க்கை அதிக நாட்களுக்கும், சிறிய அளவில் உள்ள பட்டாம்பூச்சிகள் வந்து பொதுவாக அதுங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சீக்கிரமே வந்து முடிஞ்சிடும். 2-3 நாட்கள் 4 நாட்கள் மட்டும் உயிர் வாழற பட்டாம்பூச்சிகள் இருக்குது. இந்த ப்ளூஸ் ஃபேமிலி அப்படின்னு நான் சொன்னேன் லைக்கனிடே, அந்த ஃபேமிலியிலேருந்து உள்ள பட்டாம்பூச்சிகள் வந்து பெரும்பாலும் நிறைய நாள் உயிர் வாழறது கிடையாது. ஆனால் இதே நிம்ஃபலிடே, பேப்பிலோனிடே, இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து அதிக நாட்களுக்கு உயிர் வாழ வாய்ப்பு இருக்குது. அதிக நாட்கள்னாலும் சில மாதங்கள் தான். இது ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் ஒவ்வொரு இனத்துக்கும் வந்து இந்த லைஃப் ஸ்பேன் வந்து மாறுபடும். ஆனால் அதுக்கு முந்தைய நிலையில் வந்து அதுங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து அது வேறு. இந்த அடுத்தது வந்து பட்டாம்பூச்சிகளுடைய உணவு, இது ஒரு முக்கியமாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட்டாம்பூச்சிகள் வந்து தேனை வந்து முக்கிய உணவாக எடுத்துக்கும். ஆனால் தேன் மட்டுமே அதுங்களுடைய உணவு இல்லை, நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து பட்டாம்பூச்சி உணவுகளில் வந்து இருக்குது. பட்டாம்பூச்சிகள் வந்து தேன் அதனுடைய பிரதான உணவு. மற்ற உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பறவையின் எச்சங்கள், இந்த பறவையின் எச்சங்களில் வந்து பட்டாம்பூச்சிகள் வந்து தன்னுடைய உணவை வந்து எடுத்துக்கும். மேலும் விலங்குகளின் கழிவு வந்து பட்டாம்பூச்சிகளுக்கு வந்து ஒரு முக்கிய உணவு. அதே மாதிரி இப்போ நம்ம மரங்கள்லேருந்து வந்து பால் வடிகிறதை பார்க்குறோம், அது வந்து சில பட்டாம்பூச்சிகளுக்கு வந்து உணவாக எடுத்துக்கும். அதே மாதிரி பழங்கள் வந்து அழுகிய பழங்கள், இப்போ நம்ம வீட்டுக்கே பட்டாம்பூச்சிகளை வந்து சில வகை பட்டாம்பூச்சிகளை வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும், நம்ம கொண்டு வரணும்னு நினச்சோம்னா சில வகையான பழங்களை வச்சோம்னா அது அழுகிய நிலை அடையும் போது அந்த அழுகிய நிலைப்பட்ட அந்த பழங்களுக்கு வந்து சில பட்டாம்பூச்சிகள் வந்து வரும். ஸோ அது ஒரு முக்கியமான உணவு. காடுகளில் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் நமக்கு வந்து ஆப்சர்வேஷன்லாம் கிடைக்கும். இப்போ க்ரூசர் அப்படின்னு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. இந்த க்ரூசர் பட்டர்ஃப்ளை பார்த்தோம்னா இப்போ காடுகளில், நீரோடைகளில், நமக்கு அந்த ராக் மாதிரி உள்ள இடங்களில் வந்து இந்த இறந்த நண்டுகள் இருக்கும். இந்த இறந்த நண்டுகள் வந்து மற்றொரு பறவை அதை சாப்பிட்டுட்டு அந்த மீதத்தை வந்து அங்கே போட்டிருக்கலாம். அந்த நண்டுகள் உள்ள அந்த நண்டுகளில் உள்ள சாறுகளை வந்து சாப்பிட்றதுக்குன்னு இந்த க்ரூசர் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து வரும். அது மாதிரி ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்கத்தை கொண்டிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் எளிதாக தெரிகிறது வந்து அதுங்க வந்து தேன் எடுப்பது. பட் அது இல்லாமல் மற்ற எல்லாமே வந்து மற்ற உணவுகளும் வந்து பட்டாம்பூச்சிகளுக்கு கிடைக்குது. இப்போ அடுத்தது இந்த இப்போ நம்ம நிறைய இடங்களில் வந்து இப்போ நம்ம நடந்து போகும்போது இல்லை காடுகளில் நீங்கள் போகும்போது பார்த்துக்கலாம், எல்லோரும் காடுகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. பட் நம்ம ஒரு சுற்றுலாவுக்கு போகும்போதோ இல்லை நம்மளை சுற்றி உள்ள ஒரு தாவரங்கள் அதிகமான உள்ள இடங்கள்லேயே பார்க்கும்போது ஒரு எங்கே வந்து ஒரு ஈரத்தன்மை இருக்கோ அங்கே வந்து நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து உட்காந்துருக்கும். நீங்கள் தரையில் உட்காந்துருக்கும், பார்த்துருப்பீங்க, கலர் கலராக உட்காந்துருக்கும். நம்ம கிட்டக்கு போகும்போது அவங்க எல்லாமே வந்து அப்படி பறந்து போயிடும். ஏன் அந்த ஈரப்பதமான இடங்களில் வந்து பட்டாம்பூச்சி உட்காருது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நாங்கள் இப்போ இங்கிலீஷில் வந்து அது மட்பட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மண்ணில் உள்ள
உப்புக்கள் அந்த சால்ட்டை வந்து என்ன பண்ணும், அந்த தண்ணி மூலமாக அந்த சால்ட்டை வந்து இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு, அஃப்கோர்ஸ் அதுக்கு அதுக்கு அதுங்க எடுக்கிற அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து பட்டாம்பூச்சிகளுக்கு வந்து அது வெளியிட்டுடும். அந்த தண்ணியில் உள்ள அந்த உப்புக்களை மட்டும் இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து எடுத்துக்கும். இந்த உப்புத்தன்மை வந்து, இந்த உப்புக்கள் வந்து பட்டாம்பூச்சிகளினுடைய வாழ்க்கை இனப்பெருக்கத்துக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். பெரும்பாலும் இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து ஆண் பட்டாம்பூச்சிகளாக இருக்கும். அப்போ இதுங்க வந்து இனப்பெருக்கத்தின் பொழுது இந்த ஒரு பெண் பட்டாம்பூச்சியுடன் இந்த ஆண் பட்டாம்பூச்சி இணையும் பொழுது இந்த உப்புகளும் சேர்ந்து தரப்படும். அந்த ஒரு முட்டை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெர்டைல் எக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த உப்புக்களினுடைய முக்கியத்துவம் வந்து அதிகம். அதனாலே வந்து பட்டாம்பூச்சிகள் வந்து இந்த உப்புகள். இது ஒரு காரணம். மற்றொரு காரணம் பார்த்தோம்னா அதுங்களுடைய உடல் வெப்பநிலை வந்து ஒரு சமநிலையில் வச்சுருக்கணும். ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும்போது, ஹீட் அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக பட்டாம்பூச்சிகள் வந்து அந்த ஈரத்தை நாடி வரும். அதனால தான் நம்ம வந்து இந்த கோடைக்காலங்களில் வந்து இந்த மட்படிலிங் அப்படின்றது வந்து நிறைய பார்க்கலாம். குளிர்காலங்களில் வந்து மட்படிலிங் இருக்கும், கம்மி. அடுத்தது இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பட்டாம்பூச்சிகளை பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, பட்டாம்பூச்சிகளின் இடப்பெயர்ச்சி மைக்ரேஷன், இது இன்ட்ரெஸ்டிங் மட்டும் கிடையாது, மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வுமே ஆகும். இந்த இடப்பெயர்ச்சி அப்படின்றது என்னென்னா, பறவைகளின் இடப்பெயர்ச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் படிச்சிருப்போம். ஸோ பட்டாம்பூச்சியும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பூச்சி இந்த இடப்பெயர்ச்சி செய்கிறதுல. இல்லை, எல்லா பட்டாம்பூச்சிகளும் இடம்பெயராது. சில பட்டாம்பூச்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுங்க வாழ்நாளில் அது எங்கே வந்து அதுங்க வந்து இருக்குதோ அதை சுற்றி மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டர் ரேடியஸில் தான் வந்து அதுங்க பறக்கும். அதை தாண்டி அதுங்க பார்த்தது கிடையாது. ஆனால் சில வகை பட்டாம்பூச்சிகள் இந்த இடப்பெயர்ச்சியை வந்து எடுத்துக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து அது எடுத்துக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் டெனாயினே பட்டர்ஃப்ளைஸ், அந்த சப் ஃபேமிலி டெனாயினைன்னு சொல்லுவோம், இது வந்து அந்த நிம்ஃபலிடே பட்டர்ஃப்ளைஸ் கீழே வருது. இதில் இந்த டெனாயினேஸ் பட்டர்ஃப்ளைஸில் பார்த்தீங்கன்னா டைகர்ஸ், க்ரோஸ் இந்த வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குது. டைகர்ஸ்ன்றது வந்து பெரும்பாலும் இந்த ப்ளூ டைகர், டார்க் ப்ளூ டைகர், பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த க்ரோஸ் அப்படின்றது வந்து டபுள் பிராண்டட் க்ரோ, காமன் க்ரோன்னு ரெண்டு பட்டர்ஃப்ளைஸ் சொல்கிறோம். இதுங்க வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இடப்பெயர்ச்சி செய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து சமவெளிக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குமே வந்து ஒரு வருஷத்தில் இரண்டு முறை இந்த இடப்பெயர்ச்சி வந்து நமக்கு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் இதுங்க இடப்பெயர்ச்சி பண்ணுது அப்படின்னா, பறவைகளுக்கு சொன்ன அதே காரணங்கள் தான். ஒரு அதனுடைய வாழும் சூழ்நிலை வந்து கடினமாக இருக்கும்போது, ஒரு தொடர் மழையில் வந்து அதுங்களுக்கு உணவு கிடைக்காது. அப்போ அந்த மழையை அவாய்ட் பண்ணுறதுக்கு, இல்லை குளிரை அவாய்ட் பண்ணுறதுக்கு, கீழிருந்து மேலும் மேலிருந்து கீழும் அவைகள் இடப்பெயர்ச்சி செய்யணும். இது பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சவுத் அமெரிக்காவில் வந்து பெரு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா மிக அதிக எண்ணிக்கையில் வந்து பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அந்த பெருவில் மட்டுமே 6000-7000 வகையான பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே ஒரு வாரத்துக்குள்ளார உங்களால் ஒரு 600-700 பட்டாம்பூச்சிகள் வந்து பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த இடங்கள் இருக்குது. ஸோ அதன் மூலம் அவங்களுக்கு அந்த சுற்றுலா மூலம், இயற்கை சுற்றுலா மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வந்து கிடைக்கிது. இப்போ ஒரு இடத்துல பட்டாம்பூச்சிகள் வந்து நிறைய எண்ணிக்கையில் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இயற்கை வந்து நன்றாக இருக்குது, அந்த சுற்றுச்சூழலும் வந்து சமநிலையில் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம பட்டாம்பூச்சியை பார்க்க முடியல அப்படின்னா வந்து அந்த சுற்றுச்சூழலில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, சுற்றுச்சூழலில் ஏதோ ஒரு கேடு இருக்குது அப்படின்றதும் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஒரு இடம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு அதை வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்குமே வந்து பட்டாம்பூச்சிகள் வந்து நமக்கு பயன்படுது.